தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, கண்டிப்பாக வந்து நீட் எக்ஸாம் எழுதி முடித்த மாணவர்களாக இருந்தாலும் சரி, எழுத போகிற மாணவர்களாக இருந்தாலும் சரி, அதுவும் குறிப்பிட்ட மாவட்டத்தில் இருக்கிற மாணவர்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்னும் வந்து புதிதாக வந்து 6 மருத்துவக் கல்லூரிகள் நம்ம தமிழ்நாட்டில் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது வந்து அதிகாரப்பூர்வமாக வருது, அதற்கு உண்டான ஸ்டெப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இது வரைக்கும் நமக்கு ஸ்டார்ட் பண்ணலை. அதுக்குரிய ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய சில அஃபிஷியலாக சில ஆக்டிவிட்டிலாம் இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு அதுக்காக பேச போகிறாங்க. அது பேசிவிட்டு ஸ்டெப் எடுத்த உடனே அதுக்கப்புறம் அவங்க எந்தெந்த மாவட்டத்தில் நம்ம பண்ண போகிறோன்றதை முடிவு பண்ணிவிட்டு பண்ணுவாங்க. ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா, எந்தெந்த மாவட்டங்களில் இல்லையோ மருத்துவக் கல்லூரிகள், அந்த மாவட்டத்தில் இப்போ கொண்டு வரணுன்றதான் தமிழக அரசோட மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருந்துகிட்ருக்கு. அந்த வகையில் அது எந்தெந்த மாவட்டத்துக்கு வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நம்மளோட சுகாதாரத்துறை அமைச்சர் சொன்ன விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இவர் வந்து பார்த்திங்கன்னா வேலூரில் இருக்கிற ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருக்காரு, கொரோனா தடுப்பூசி முகாமுக்கு. அங்கே அவர் சொன்ன விஷயங்கள் தான் இது. இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு இப்போ வரைக்கும் நமக்கு 36 மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது, கவர்மெண்ட் காலேஜஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது. நமக்கு சென்னையில் கேகே நகரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்கும். ஸோ கூடவே வந்து இப்போ நமக்கு மதுரையில் எய்ம்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த இத்தனை மருத்துவக் கல்லூரிகள் இருந்தாலும் நம்ம தமிழகத்தில் இருக்கிற அனைத்து மாவட்டத்துலேயுமே ஒரு மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரிகள் இருக்கணுன்றதை நம்ம தமிழக அரசு கொள்கை அப்படின்னு சொல்லலாம். அப்படி பார்க்கும்பொழுது இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு 6 மாவட்டத்துக்கு இது வரைக்கும் நமக்கு மருத்துவக் கல்லூரி இல்லாமல் இருக்குது. அதுக்கு ஃபஸ்ட்டு கொண்டு வர போகிறாங்க. அது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம், பெரம்பலூர், திருச்சியில் பெரம்பலூர், இது இல்லாத வந்து பார்த்திங்கன்னா ராணிப்பேட், வேலூரில் இருக்கிற ராணிப்பேட், திருப்பத்தூர், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை, தென்காசி. ஸோ இந்த எல்லா இடத்துலையும் 6 மாவட்டங்களுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மருத்துவக் கல்லூரிகள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இது எப்போ வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ அவர் சொல்லியிருக்காரு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, பேச்சுவார்த்தை நடத்த போகிறாங்க, கேட்க போகிறாங்க பர்மிஷன். ஸோ பர்மிஷன் ஓகே ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் இமிடியேட்டாக நமக்கு அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படியே நமக்கு ஸ்டார்ட் பண்ணாலும் இன்னும் 2 வருடங்கள் கண்டிப்பாக முடியும். எல்லாத்துக்கும் மருத்துவக் கல்லூரி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 2 வருடங்கள் கண்டிப்பாக ஆகும். அப்போ 2026க்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மருத்துவக் கல்லூரியில் அட்மிஷன் தோங்குறதுக்கான வாய்ப்புகள் வரும். இவங்க கட்டி முடிச்சதுக்கப்புறம் இன்னும் பர்மிஷனில் என்ன வருது நமக்கு தெரியாது. ஆனால் தமிழக அரசருடைய ப்ரொப்போசல் அப்படின்னு சொல்கிறது இந்த 6 மாவட்டத்துக்கும் இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏற்கனவே வந்து 38 ஆயிடுச்சு நமக்கு, 36, அதுக்கப்புறம் ஒரு 2 நான் சொன்னேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 6 சேர்ந்துன்னா 40க்கும் மேற்பட்ட மருத்துவக் கல்லூரிகள் நமக்கு வந்து தமிழ்நாட்டில் கிடைச்சிரும். அப்போ சீட்டோட எண்ணிக்கை அப்படின்றது இன்றைக்கி வந்து ஒரு 5,150 இருந்ததுனாலும் அது வந்து இன்னும் வந்து ஒரு கல்லூரிக்கு குறைந்தபட்சம் 100 சீட் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட இந்த 6 காலேஜுக்குமே வந்து பார்த்திங்கன்னா 600 சீட்டுக்கு மேலே வரும். அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 5,600 சீட்டு கிட்ட வந்துடும். இதை நான் வந்து குறைவான மதிப்பு தான் சொல்கிறேன், 100 சீட் அப்படின்னு சொல்கிறது. ஆனால் கண்டிப்பாக 150 சீட் கண்டிப்பாக வரும் ஒரு காலேஜுக்கு, இந்த காலேஜெலாம் வந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா, சரிங்களா? ஸோ நம்ம எல்லாருமே விஷ் பண்ணி நம்ம வரவேற்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாவட்டத்துக்குமே இந்த கல்லூரிகள் வரணும், இப்போ சொன்ன மாவட்டத்துக்கு. அப்படி வந்தால் இன்னும் இருக்கிற நிறைய மாணவர்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்றதான் எல்லாருடைய கோரிக்கையாகவும் இருந்துகிட்ருக்கு. எதிர்பார்க்கலாம், 2025-26 நிச்சயமாக நமக்கு இது வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேர் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.